ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கே சினிமா கிளப். இனி நம்ம வந்துட்டு ரெபல் ஸ்டார் பிரபாஸ் நடிச்சு வெளிவந்திருக்கும் சலார் சீஸ் ஃபயர் பார்ட் ஒனோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பிரபாஸ் தொடர்ந்து வந்து ஸ்ருதி ஹாசன், பிருத்திவிராஜ் சுகுமாரன், ஜெகபதி பாபு இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. பிரசாந்த் நீல் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு. கதை என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, வந்துட்டு கன்சார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு பிரபாஸ் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஒரு நட்போட வந்து வளர்றாரு. அங்க அவரோட நட்பு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன். அவர் வந்து ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர். கன்சார் அப்படின்ற ஒரு பிளேஸே அப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தனி நாடாவே வந்து அவங்க வந்துட்டு ஒரு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பல நூற்று ஆண்டாக வந்துட்டு அவங்க வந்து அந்த இடத்தை வந்து அவங்க ரூல் பண்றாங்க. அது சாதாரணமான ஒரு இது இல்லைங்க. அங்க இருக்கிறவங்கள எல்லாமே வந்து ரொம்ப கொடூரமானவங்க. அந்த ஒரு இடத்தையே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு அங்க வந்து வாழ்றதே ரொம்ப கஷ்டம். இங்க வந்து மக்கள் வந்துட்டு அவ்வளவு ஈஸியா வந்து இது பண்ண முடியாது. அங்க ஒரு பயம் தான் வந்து அங்க அந்த ஊர் பேர் கேட்டாலே எல்லாருமே பயப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது ஒரு இந்தியாவோட வரைபடத்திலேயே வந்துட்டு இல்ல. பட் ஆனா வந்து டோட்டல் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட்ல இருந்து ஸ்மக்லிங் எல்லாமே வந்து அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. பட் ஆனா இந்தியாவில் இருக்கிற சட்டம் வந்து அவங்களோட கன்சாருக்கு எதுவுமே வந்து பொருந்தாது. கன்சாருக்குனே வந்து ஒரு தனி சட்டத்தை வந்து உருவாக்கிட்டு அதை தான் வந்து இங்க இருக்கிற மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல நடக்கிற வந்து ஒரு சம்பவத்தை தான் வந்து இந்த படம் வந்துட்டு அமையுது. ஸோ வந்து இதுல வந்து நம்ம பிரபாஸ்க்கும் பிருத்திவிராஜுக்கும் இருக்கிற நட்பு, சின்ன வயசுல ஏதோ ஒரு பிரச்சனையால வந்துட்டு அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சிட்டு வந்து பிரபாஸ் வந்து வேற ஊர்ல வந்து செட்டில் ஆயிடுறாரு அவங்க அம்மாவோட. சோ அவங்க அம்மாவோட கட்டளைக்கு இது ஆயிட்டு அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே போகாம வந்து தன்னை வந்து தன்னுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அந்த ஆக்ஷன் விதியை வந்துட்டு எங்குமே காட்டிக்காம எந்த ஒரு சந்தைக்குமே போகாம வளர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கு வந்துட்டு அவர் பிரபாஸோட ஹெல்ப் தேவைப்படுது. பிரபாஸ் கிட்ட வந்துட்டு அவர் கேட்கிறாரு, நீ திரும்பி கன்சார்க்குள்ள வர முடியுமா? இங்க வந்து ஆட்சி பிடிக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்ட்டு வந்து கேட்கிறாரு. அதுக்காக வந்து நம்ம பிரபாஸ் வந்து திரும்பி கன்சார்க்குள்ள போகிறாரு. போறப்புறம் போயிட்டு அப்புறம் வந்து அங்க நடக்கிற பிரச்சனைகள், அங்க வந்து அந்த இருக்கிற பிரச்சனை வந்து நம்ம பிரபாஸ் சால்வ் பண்ணாரா இல்லையா, இதனால வந்து பிருத்திவிராஜுக்கு வந்து எதனா வந்து பெனிஃபிட் ஆச்சா இல்லையா அப்படின்றத வந்து படத்தோட கதை. இதுல நான் வந்து பெருசா எதுவுமே வந்து நான் ரிவீல் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து படத்துல நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு. கதை வந்து ஃபுல்லா ரிவீல் பண்ணிட்டேன்னா வந்து அந்த மூமெண்டோட உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுனாலதான். சோ இந்த படத்துல வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்துட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இது வந்து நம்ம பிரசாந்த் நீல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவரோட வந்து உக்ரம் அப்படின்ற ஒரு படத்தோட ஸ்டோரி லைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கேஜிஎஃப் ஸ்டைல் மேக்கிங்ல இருக்கும் அப்படின்ட்டு. சோ அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு இது அந்த படம்லாம் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஓன் பிலிம் தான். சோ இது நான் கிளியரா வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சோ படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். படத்தோட மெயின் பாசிட்டிவ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் 1 & 2 உலக லெவல்ல வந்துட்டு அந்த படத்தோட ஒரு ஹிட் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோட மேக்கிங்ல இருந்து எல்லாருமே பார்த்து வந்து வியந்து போன ஒரு படம். அந்த படத்தெல்லாம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இப்ப வந்து சலார் வந்து அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அவர் டவுன் பண்ணாம இந்த படத்தை வந்துட்டு கேஜிஎஃப் மாதிரி எடுக்காம கேஜிஎஃப் டோன்ல வந்துட்டு வேற ஒரு கதையை எடுத்துட்டு வந்து அவர் எடுத்திருக்கிற அந்த ஒரு விதம் தான் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. படத்துல வந்து அவர் வந்து வச்சிருக்கிற ஒரு கூஸ்பம் மூமெண்ட் தான் பரவாயில்லங்க. படத்துல வந்துட்டு சீனுக்கு சீன் வந்துட்டு அவ்வளவு கூஸ்பம் மூமெண்ட் வந்து வச்சிருக்காரு. அவர் அந்த ஒரு பில்டப் சீன் சொல்லுவாங்களே, ஒரு ஹீரோக்கான பில்டப் சீன் வந்துட்டு இந்த படத்துல படம் ஃபுல்லா இருக்கு. ஹீரோக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே அந்த அளவுக்கு வந்து பிரசாந்த் நீல் வந்துட்டு அவர் வந்து ரைட்டிங்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பண்ணனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுக்க முடியும். சாதாரணமா வந்து அது சொல்லிட முடியாது. அது ரைட்டிங்ல இருந்தாலுமே எக்ஸிகியூஷன்ல வந்து அது காட்டணும். டெக்னிக்கலாவும் சரி, அண்ட் சேம் வைஸ் வந்து அதுக்கான ஒரு பிஜிஎம் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கணும். அதனால வந்து அவர் கேஜிஎஃப் கூட ஒர்க் பண்ண அதே மியூசிக் டைரக்டர் ரவியை தான் வந்துட்டு இதுலயும் வந்து கேரி பண்ணிட்டு வராரு. சோ அவரு கூட வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரினால வந்துட்டு இவரோட ஸ்கிரீன் பிளே பிளஸ் வந்து அவர் எடுக்கிற அந்த கிரே ஸ்கேல் டோன்ல இருக்கிற அந்த ஒரு வே ஆஃப் மேக்கிங் வந்துட்டு படத்தை வந்து நம்ம வந்து கேஜிஎஃப் டோன்லயே வந்து நம்மள வந்து பார்க்க வைக்குது. சோ என்ன இதுக்கும் கேஜிஎஃப்க்கும் வந்து சம்பந்தம் இல்லை. பட் ஆனா வந்து பாக்கிறதுக்கு அந்த வே ஆஃப் ஸ்டைல் வந்து அப்படிதான் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து படத்துக்கு ஒரு பெரிய வந்து ஒரு பாசிட்டிவா வந்து அமையுது. அண்ட் இது ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் நம்ம பிரபாஸோட ஆக்டிங், அவர் வந்து ரீசெண்டா வந்து அவர் நடிச்சு வெளியே வந்த படங்கள் எதுவுமே வந்து பெருசா போகல. ஆப்டர் பாகுபலி வந்து அவர் நடிச்சு ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமே வந்து பெருசா போகல. சாகோ ஆகட்டும், ராதேஷாம், அதுக்கப்புறமா வந்து ஆதி புருஷ், எந்த ஒரு படமே வந்து. பட் ஆனா அவர் மேல இருக்கிற ஹைப் மட்டும் குறையவே இல்லைங்க. மனுஷன் வந்துட்டு பாகுபலியில கேரி பண்ண அந்த இது வந்துட்டு திரும்பி வந்து இந்த படத்துல வந்துட்டு அவர் வேற லெவலில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு மாஸ் ஹீரோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து கிளியராகவே தெரியும். அவரோட அந்த எக்ஸ்பிரஷன் வந்து த்ரூ அவுட் வந்து கேரி பண்ணிட்டு அது வந்து அவர் ஒரு படத்துக்கு வந்துட்டு அப்படி ஷோல்டர்ல
அப்படி தூக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் பண்றாரு. அவர் இந்த படத்துக்கு வந்து இவங்க கொடுத்த பில்டப் எல்லாமே வந்து பிரபாச பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம தோணுது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த கேஜிஎஃப்ல யாஷ பார்த்தா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு வந்து பிரபாசம் வந்துட்டு அவரோட இதுல வந்து அவர் இது பண்ணிட்டு போற இது ஒரு பெரிய பாசிட்டிவா வந்து படத்துக்கு அமையுது. டெக்னிக்கலா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் வந்துட்டு எடிட்டிங்கா இருக்கும், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப வந்து படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. சோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டுவோர்ட்ஸ் இன்டர்மிஷன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஹை நோட்ல இருக்குங்க. இது வந்து படத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவ், பட் ஆனா டெஃபினட்டா இந்த படம் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணும். இதை நீங்க பார்க்கும்போது வந்து ஒரு சீன் பை சீன் வந்துட்டு நீங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இல்ல நான் பிரபாஸ் ஃபேன் இல்ல, எனக்கு நார்மலாவே வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் சினிமா எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் உங்களை வந்து கண்டிப்பா எந்த ஒரு விதத்திலுமே வந்து டிசப்பாயின் பண்ணாது. இது வந்து ஒரு கிளியனா வந்து ஒரு கமர்ஷியல் பிளிக் அப்படின்றத நான் கிளியர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லாஜிக் சீன்ஸ் பார்ப்பேன், எனக்கு வந்து படத்துல வந்து லாஜிக்கல் மிஸ்டேக்கே இல்லாம நான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கான படமும் கிடையாது. அது வந்து ஏனா வந்து படத்துல நிறைய வந்து இது ஆக்சுவலா வந்து என்டர்டைன்மெண்ட்காகவே எடுத்த ஒரு படம். ஈவன் கேஜிஎஃப்லயும் சரி கேஜிஎஃப்1லயும் சரி வந்துட்டு அவங்க எந்த ஒரு லாஜிக் சீன்ஸுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. சேம் பேட்டர்ன்ல வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்க லாஜிக்லாம் எல்லாமே விட்டுட்டு நான் வந்து ஒரு 3 hours வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா இது உங்களுக்கான படம். இந்த படத்தை வந்து நீங்க ஓடிடியில் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பாருங்க, அந்த சவுண்டோட ஆடியன்ஸ் சவுண்டோட பார்க்கும்போது இந்த படத்தோட ஃபீல் வந்து உங்களுக்கு நிஜமாவே வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்க ஒரு ஆக்சன் லவரா இருக்கீங்கன்னா டெஃபினட்டா இன்னிக்கே டிக்கெட் புக் பண்ணி போய் பாருங்க. இந்த வந்து சலாருக்கு வந்து கே சினிமா கிளப் கொடுக்கிற ரேட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 5-4 கொடுக்கலாம். சோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூடன் சந்திக்கும் வரை until then, bye from கே சினிமா கிளப்.